Hello friends, welcome to my channel. In this video, idli dosa kuda saapadradhukku oru arumiyana chutney recipe paakalaanga. Chutney seyrakaga stove or pan vechi oru spoon alavukku enna seithirukkeenga. Adhila 8 la irundhu 10 varamalaga seithu nalla moru morun varuthu eduthukalam. Varamalaga unga kaarathukku thagundha maari seithukonga. Varamalaga nalla indha maari nalla moru morun varupattadhukku apparama idhu oru plate la maathi eduthukalaanga. அடுத்ததா மிளகா வறுத்த அதே எண்ணெயில ஒரு 8 ல இருந்து 10 பல்லு பூண்டு தோல் உரிச்சு சேர்த்திருக்கேன் சேர்த்து அந்த பூண்டு நல்லா செவக்க சுருங்க வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க பூண்டு நல்லா சுருங்க வதங்கனதுக்கு அப்புறமா இதையும் நம்ம வரமிளகா கூட சேர்த்து எடுத்து வெச்சுக்கலாம் அடுத்ததா அதே எண்ணெயில ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி தழை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பாத்தீங்கனா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்திருக்கேன் கூடவே அரை கப் அளவுக்கு புதினா இலை அதையும் சேர்த்துக்கலாங்க இந்த ரெண்டு இலையில இருக்க ஈரப்பதம் நல்லா போய் இந்த இலையை நல்லா வறுபட்டு சுருங்கி வரணும்ங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் புதினா இலையும் கொத்தமல்லி தழையும் நல்லா சுருங்க வதக்கி செய்யும்போது சட்னி நல்லா டேஸ்டா இருக்கும்ங்க பாருங்க இந்த மாதிரி ஈரப்பதம் போய் நல்லா சுருங்க வதங்கனதுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்துக்கலாங்க கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் நீங்க உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்ததா அதே பேன்ல ஒரு மூணு நாட்டு தக்காளி பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இந்த சட்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி தான் புளிப்புக்கு சேர்க்கிறேன் நீங்க தக்காளி கூட விருப்பப்பட்டீங்கன்னா புளியும் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் மூணு நாட்டு தக்காளி சேர்த்து நல்ல மைய வேக வச்சு எடுத்துக்க போறேங்க வேகக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்ல கொடைய வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நாட்டு தக்காளி சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்குங்க பெங்களூர் தக்காளி வந்து அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்காது இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி நல்ல இந்த மாதிரி கொலைய வெந்து வந்திருக்கணும் இந்த மாதிரி நல்ல கொலைய வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததா ஒரு மிக்சர் ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருந்த வரமிளகாயும் பூண்டியும் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கணும் அடுத்ததா இது கூட நம்ம வதக்கி வச்சிருந்த கொத்தமல்லி தழையும் புதினா இலையும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே நம்ம வதக்கி வச்சிருந்த நாட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் நீங்க புளி சேர்க்கறதா இருந்தா இந்த டைம்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாங்க நம்ம நாட்டு தக்காளி சேர்க்கறதுனால புளி கொஞ்சம் அளவா சேர்த்தா போதும் இல்லைன்னா சட்னி ரொம்ப புளிப்பாயிடும் அடுத்தது சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க தண்ணி சேர்க்க தேவையில்லை தக்காளி இருக்கிற தண்ணியே போதுமானதா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ இந்த சட்னிப்புக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டியில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ரெண்டு வரமிளகா கூட கிள்ளி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா அது தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க சுவையான சட்னி ரெடி இது இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ